இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசி சீரியலில் எப்போவும் போல் இப்போ விஜயா வந்து மீனாவையும் முத்துவையும் கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்பயும் பண்ணாலும் கூட அவங்களும் வந்து இன்முகத்தோடு அப்படியே வந்து புன்சிரிப்போடு வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத ரொட்டீனுக்கு திருப்பி வந்துட்டாங்க. நடுவில் ஒரு ரெண்டு எபிசோடாக வந்து பாவம் விஜயா வந்து தன்னுடைய கணவர் பேசலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் சேர்த்து வந்து ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோட ஆரம்பிக்கும் பொழுது இப்போ அதீத பயத்தோடு தான் இருக்கார் இப்போ மனோஜ். மனோஜுக்கு இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஒரு லெட்டர் வந்த விஷயத்தில் நம்மளை சுற்றி இருக்க யாரோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, சொன்னதுக்கு பிறகு இப்போ நீ தொழிலதிபர் ஆகிட்ட, இதுக்கப்புறம் ரெண்டு கார் 200 கார் ஆகி நீ எங்களை மாதிரி நிறைய பேருக்கு நீ வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் பேச உடனே இதெல்லாம் சொல்லி கொடுத்து பேச கூட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க அங்கேயும் விஜயா. ஏன் நாங்கள் தொழிலதிபர் ஆக மாட்டோமா, என்ன இப்போ தொழிலதிபர்னா என்ன இவருக்கு மட்டும்தான் பேர் கொடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்பாயிட்டாங்க மீனா. பரவாயில்ல மீனா, தைரியமாக பேசுகிறீங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து ஆமாம் நான் இதெல்லாம் தொழிலதிபரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜ் வந்து அவரும் திட்டு வாங்கிக்கிறார். ஆமாம் அப்படின்னு சிரிச்சிட்றாரு டக்குன்னு முத்து. 4 லட்சம் ரூபாய் ஏமா தானே அந்த தொழிலதிபர் தானே நல்லா தெரியும், மோத்த பார்த்தாலே தெரியுது, ஆளை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்றாரு அவர். அவர் சிரிக்கிற சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்ததுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவ முத்து மீனா இருக்கும் பொழுது டக்குன்னு அண்ணாமலை கோவப்பட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு பிள்ளையை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிட்டு, சரி விடுறா நீ நீ போடா நீ போய் பெருசு நீ பெரியாளாக வருவா விடுப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டாச்சு. அந்த கார்த்தியும் அனுப்பிவிட்டாச்சு. இப்போ உடனே மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய பார்க் ஃப்ரெண்டை கால் பண்ணிவிட்டு ஒரு ஜோசியக்காரர் வீட்டுக்கு போயிட்டார் ஆஃபீஸ்க்கு. அந்த ஜோசியக்காரர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு போயிருக்காருன்னா எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டா அப்படின்னா நீங்கள் தான் வந்து இந்த ஜோசியர் நல்லவரா இல்லையான்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா என்னை பார்த்தா நான் எக்ஸாமினர் மாதிரி இருக்குதா, நான் ஏன் அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறேன், எனக்கு பார்க்கில் நிம்மதியாக படுத்துருந்தான் கூட்டிகிட்டே அப்படின்னு அவர் கடுப்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு கிளம்பி அந்த ஜோசியக்காரோட உள்ளார போய் உட்காந்தா உன் முகத்தை பார்த்தாலே நிறைய தப்பு செய்கிற மாதிரி தான் இருக்குங்கிறாரு அவர். இல்லை இந்த விஷயம் தான் செஞ்சேன் இப்படி தான் இதுதான் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு, சரி ஓகே அப்படின்னு அவர் கேட்டு, இந்த பார் உனக்கு வந்து சனி உச்சத்தில் இருக்குது அதனால் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், உன்னுடைய கர்ணனுக்கு எப்படி வந்து அவனுடைய கவசமும் அவனுடைய தர்மதானமும் தான் வந்து ஒரு கவசமாக இருந்துச்சோ அதே மாதிரி உனக்கு எது கவசமாக இருக்க போதுன்னா நீ போட போகிற சட்டை தான். இந்த நாள் திங்கக்கிழமை வந்து வெள்ளைக்கலரு, இதுக்கப்புறம் வந்து இந்த வியாழக்கிழமை வந்து மஞ்சள் கலரு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை பச்சை கலருன்னு ஏதோ கலர் கலராக சொல்கிறார், சனிக்கிழமை கருப்பு கலர்னு இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன சம்மந்தமே நான் கலர் போட்டிருக்கேன் அப்படின்னு ட்ரெஸ்ஸை கலட்டு கலட்டு அப்படின்னு கலட்டை வச்சு ஒரு மஞ்சள் துண்டை மேலே போத்தி விட்டு நீ ஃபுல்லாக நீ மஞ்சளில் தான் இருக்கணும் பார்த்துரு அப்படின்னு அனுப்பிவிட்டுறாரு. அனுப்பிவிட்டு உனக்கு இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடணும்னே ஒரு பயந்துக்கிட்டே இருக்கார் வேறு. இதுக்கு நடுவில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு பெரிய உண்டியலை வாங்கிட்டு வர்றாரு. எதுங்க பெரிய உண்டியலை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டால், இதை தான் பணம் சேர்த்து வச்சு நாங்கள் வந்து அதை வச்சு இப்போ வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கேஷெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் ஏதாச்சும் தேவையில்லாமல் கேஷெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு பிரச்சனை வரதுக்கா, ஒழுங்காக எடுத்த அப்பப்போ வந்து அக்கௌண்ட்டில் போட்டு கேட்டுதானே அப்படின்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னு பழைய காலத்து மெத்தடில் அந்த இதை தூக்கிட்டு வர உண்டியல் குளிக்க ஆரம்பிச்சிட்டியா, நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து உண்டியல் குளிக்கு தான் கடைசியில் வீடு கட்ட போகிறீங்களா, ஏதோ வந்து உழைச்சி சம்பாதிக்க போகிறேன் நீங்கள் அப்படின்னு அதுக்கும் கிண்டல் பண்ணுறாங்க விஜயா. உனக்கு இந்த நிலமா வரும்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினைக்கலன்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்குமே வந்து கடுப்பாயிட்டாங்க இந்த பக்கம் ஒன்று மீனாவும். மீனா ஒன்று அடுத்து திருப்பி வந்து நீங்கள் மட்டும் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு உள்ளார வர டபக்கம் முத்து வாயை போத்தேறாரு. போதும் ரெண்டு சபதம் நீ போட்ட வரைக்கும் போதும், மங்கம்மா சபதம் மாதிரி போயினே இருக்குது இப்போ சபதம், இதுக்கப்புறம் சபதம் இதோட நிறுத்திப்போம் அப்படின்ட்டாங்க அவங்க அவர் வேறு. இப்போ கடைசியில் வந்து இப்படி பிச்சை எடுத்து தான் நீ ரூம் கட்ட போகிறேன்னு திருப்பி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கும் போதே அம்மா அப்படின்னு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா மனோஜ் உடனே வந்துட்டாம்மா பிச்சைக்காரன் அப்படின்னு வெறு வேறு கிண்டல் பண்ணா ஐயோன் கொடுக்கணும்னு போயிட்டு, ஏன்டா இந்த கோலத்தை வந்திருக்க சட்டை எதுக்கிறாங்க கூட சொருகி வச்சிருக்க எடுத்து போடுறா அப்படின்னா, இல்லைல்லம்மா இல்லைல்லம்மா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு கொடுக்கணும்னு யார் என்ன சொன்னாலும் சரி என்ன வேணால் என்னை பற்றி நினச்சிக்கோங்க அப்படின்னு ரூம்குள்ளே போயிடுறேன். அப்போ கரெக்டாக வந்து ரோஹிணியும் வராங்க. ரோஹிணி வந்ததுக்கப்புறமா வந்து அங்கே உள்ள ஒருத்தன் போயிருக்கானே அப்படின்னு அவரை வேற கிண்டல் பண்ணிட்டாங்க இவர் முத்து. உடனே கிண்டல் பண்ணணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிளம்பி அவர் ரூம்குள்ளே போனால் இவர் இந்த ட்ரெஸ்ஸை வேறு அதில் வேறு அந்த இவர் இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அவர் மனைவி மட்டும் தான் துவைக்கணும்னு வேறு சொன்னார் வேறு ஜோசியக்கார், அதுக்கு வேறு திட்டுவாங்க போகிறார். என்னடா அது உன் இது உன் தம்பி அடிச்சிட்டானா உன்னை இரு நான் போய் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இல்லை 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 அடிக்கலாம் இல்லை நான் ஜோசியக்காரரை பார்த்தேன் அவர் தான் சொன்னார் அப்படின்னா, படிச்சிருந்தானே இது இதுக்கு நம்பிக்கிட்டு இருக்கானா அவன் இப்படி தான் நான் இருக்க போகிறேன் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து எனக்கு இதுதான் வந்து எனக்கு பிரச்சனை ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அதனால் நீ என்ன பண்ணு நீ எனக்கு பதிலாக வந்து இதுக்கு ஷோரூம் போய் ஷோரூம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு மனோஜ்.
அட மட சாம்ராணி கடுப்பாக வராங்க ரோஹினி, அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறக்க